நம்ம சேனலில் நிறைய சாம்பார் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் சாம்பார் பொடி ரெசிபி கேட்டிருந்தீங்க. முக்கியமாக அந்த ஒரு நல்ல சாம்பார் பொடி அப்படின்னா, நீங்கள் அந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணி நீங்கள் சமைச்சிங்கன்னா மினிமம் ஒரு 4 வீட்டுக்கு அந்த வாசனை அடிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பஞ்சியான சாம்பார் பவுடர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் சாம்பார் பொடி. அதுக்கு முக்கியமாக அந்த ரேஷியோ, அதை பொறுமையாக நம்ம வறுக்கிற முறை இதான். ரொம்ப சிம்பிள். வாங்க, ஒரு பர்ஃபெக்டான சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐ எம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கர். இந்த சாம்பார் பொடியில் சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்கள் சாம்பார் பொடியை ஒரு ஆர்டினரியான நார்மல் சாம்பார் பவுடர்லேருந்து ஒரு ஸ்பெஷல் சாம்பார் பவுடராக இருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் இதை நான் வறுக்க போகிறேன். ஒரு 2 ட்ராப்ஸ் தான் நமக்கு தேவை. ஏன்னா ரொம்ப கம்மியான தேங்காய் எண்ணெய், அதுவும் முக்கியமாக அந்த பருப்பு வறுக்கிறப்ப தான் நமக்கு தேவை. ஸோ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் மைல்டாக ஃப்ளேம் வச்சு அந்த தேங்காய் எண்ணெயில் பொறுமையாக வறுப்போம். ஸோ இப்போ கலர் மாறல, அந்த வாசனை வந்து ரொம்ப முக்கியம். அந்த கடலைப்பருப்பு வறுக்கிறப்போ அந்த வாசனை, இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், இந்த பருப்பை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அதே பேனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலும் ஒரு 2 ட்ராப்பு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு, இந்த வாட்டி ஒரு 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நம்ம சேர்த்த உளுந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகி நல்ல ஒரு வாசனை வருது. கலர் மாறல ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டேஜில் இது ரெடி. ஸோ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஸோ இனிமே நமக்கு என்ன தேவையில்லை, அடுத்து நம்ம சேர்க்கறது 1 கப் தனியா விதை எடுத்திருக்கேன். ஸோ அந்த பேனில் இருக்கிற ஆயிலே நம்ம அப்படியே அதை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இனிமே எல்லாமே நமக்கு வந்து ட்ரை ஃப்ரை தான், அதாவது எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே நம்ம வறுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட மல்லி நல்ல வாசனை வறுக்கிறப்போ, ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். நம்ம 1 கப்பு தனியாக எடுத்திருந்தோம், அதுக்கு 1/4 கப்பு அதாவது 4:1 அளவுக்கு ஜீரகம். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ஜீரகமும் நல்ல வறுத்து நல்ல ஒரு வாசனை. ஸோ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ஸோ நம்ம எடுத்த வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக வறுத்து, ரொம்ப கலர் மாறிடக்கூடாது, லைட்டாக ஒரு மைல்டு கலர் வந்தோடனே அதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். 100 கிராம் காஞ்ச மிளகாய். ஸோ கொஞ்சம் மிளகாய் லைட்டாக நமக்கு வறுத்து வரப்பவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சோண்டு பெருங்காய பொடி. ஸோ அந்த சூட்லேயே இருக்கிறப்பவே இதை ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு கருவேப்பிலை.
ஸோ கருவேப்பிலை நல்லா காஞ்சு நமக்கு இந்த ஃப்ரை பண்ணுறப்பவே நல்ல ஒரு சருகு மாதிரி ஒரு சத்தம் வருது இல்லையா? ஸோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போது ஸோ பெதியும் இதோடு நம்ம சேர்த்து நமக்கு தேவையான சாம்பார் பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனித்தனியாக வறுத்து அழகாக அப்படி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு மிக்சர் கிரைண்டரில் அரைச்சிடலாம். ஸோ ஒரு சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஒன்று ஒன்றா வறுத்து இந்த மாதிரி ஒரு பண்ணுறப்போ அந்த பர்ஃபெக்டான ஒரு நமக்கு ஒரு பொடி கிடைக்குது. ஸோ இந்த சாம்பார் பொடியில் யூனிக்னா என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதோட ரேஷியோ தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சாம்பார் பொடியை போட்டாலே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மனம், சுவை, அதே மாதிரி இந்த கலர், இந்த மூணுமே இந்த பொடியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங், என்ஜாய் யுவர் சாம்பார்.